இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 18 இறை வார்த்தைகள் 1-5 மேலும் 10 வசனம். அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிகப்பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்திக் கொள்பவரே விண்ணரசில் மிகப்பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். கவனமாயிருங்கள். இவர்களுடைய வான தூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கின்றார்கள் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த தமிழ் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திரு அவையானது காவல் தூதர்களை, வான தூதர்களை நினைவு கூற அழைப்பு விடுக்கிறது. இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம், சிறு பிள்ளைகளுடைய வான தூதர்கள் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கின்றார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு வானதூதர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த வானதூதர் நம் சார்பாக விண்ணக தந்தையிடத்திலே இருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, வானதூதர் ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்க்கையின் தொடக்கத்தில் இருந்து இறுதி வரை பங்கேற்பதை நாம் பார்க்கிறோம். அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொன்ன அந்த வானதூதர் கப்ரியேல். கப்ரியேல் என்னும் வானதூதர் தான் ஆண்டவருடைய செய்தியை கொண்டு வந்து அன்னை மரியாளிடத்திலே வெளிப்படுத்தினார். இயேசுடைய பிறப்பின் தொடக்கத்திலே வானதூதர் வருகிறார். இயேசுடைய பிறப்பு செய்தியை அந்த வானதூதர் மகிழ்ச்சியோடு இடையர்களுக்கு சென்று அறிவிக்கின்றார்கள். அதேபோல என் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெற்று தன்னுடைய பணி வாழ்வை தொடங்கும் முன்பாக பாலை நிலத்திலே 40 நாட்கள் நோன்பு இருந்து இறை வேண்டலில் ஈடுபட்டு தன்னை தயார் செய்து கொண்டிருந்தார். சாத்தான் அந்த வேளையிலே ஆண்டவர் இயேசுவை சோதித்த பொழுது அந்த சோதனைகளை எல்லாம் இறை வார்த்தையின் துணை கொண்டு ஆண்டவர் இயேசு வெற்றி கண்டார். இறுதியிலே வானதூதர் வந்து ஆண்டவர் இயேசுக்கு அங்கே உதவி செய்தார் என்று சொல்லப்படும். அதே போல தன்னுடைய பாடுகளை குறித்து வேதனையோடு ஜெபித்துக் கொண்டிருந்த அந்த கெச்சமணி தோட்டத்திலும் வானதூதர் வந்து ஆண்டவர் இயேசுக்கு உதவி செய்வார். இனிமாக இயேசு இறந்து உயிர் தெழுந்த பின் அந்த காலியான கல்லறைகளை இருந்து கொண்டு ஆண்டவர் இயேசுவை அவருடைய உடலை காண வந்தவர்களிடத்திலே அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்து விட்டார் என்ற உயிர்ப்பின் செய்தியையும் இந்த வானதூதர்கள் அறிவிப்பார்கள். இன்னுமாக இயேசுடைய விண்ணேற்றத்திற்கு பின்பும் இந்த வானதூதர்கள் சீடர்களிடத்திலே பேசுவார். இப்படியாக இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையினுடைய தொடக்கம் முதல் இறுதி வரை வானதூதர்கள் உடன் இருப்பதை, அவர்களுடைய பங்களிப்பை நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு சொல்கிறார், ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுடைய வானதூதரும் விண்ணகத்திலே இருக்கின்றார்கள் என்று.
ஆமன்பிற்குரியவர்களே, நமக்கு ஒரு வானதூதர் கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வானதூதர் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார், நம்மை வழிநடத்தக்கூடியவராய் இருக்கிறார். எனவே அன்பிற்குரியவர்களே, முதலிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த பக்தியை குறித்து நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். மிக முக்கியமாக இந்த வானதூதர்களிடத்தில் ஜெபிக்கும்படியாய் இந்த பிள்ளைகளை நாம் உற்சாகப்படுத்த வேண்டும், நாமும் ஜெபிக்க வேண்டும். அந்த ஜெபத்தை இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன் உங்களுக்காக. எனக்கு காவலாய் இருக்கிற இறைவனின் வானதூதரே, இறைவனின் கருணையால் உம்மிடம் ஒப்புவிக்கப்பட்ட எனக்கு ஞான ஒளியை தந்து என்னை எல்லா தீமைகளிலிருந்தும் காத்து நடத்தி ஆண்டருளும், ஆமேன். இந்த காவல் தூதரை நோக்கிய இந்த ஜெபத்தை நாம் ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டும். குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த ஜெபத்தை நாம் கற்றுக் கொடுப்போம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுடைய வாழ்க்கையிலே உடனிருந்து உதவி செய்த வான தூதர்கள் நிச்சயமாக நமக்கும் உதவி செய்வார்கள், நமக்கும் ஆலோசனை கூறுவார்கள், நமக்கும் நல்ல செய்தியை கொண்டு வருவார்கள். நம்முடைய விண்ணப்பங்களை நம் ஆண்டவரிடத்தில் கொண்டு சேர்ப்பார்கள். எனவே இந்த நாளிலே காவல் தூதர்களை, வான தூதர்களை நினைவூறக்கூடிய இந்த வேளையில் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த காவல் தெய்வத்திற்காய், அந்த காவல் தூதருக்காய் நன்றி சொல்லுவோம். ஒவ்வொரு நாளும் காவல் தூதர் வழியாக ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய பாதுகாப்பு, அவருடைய வழிநடத்துதல் என்னாலும் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் இருக்கட்டும். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. அன்றாடுவோமாக. காவல் தூதர்களை எங்களுக்கு கொடையாக கொடுத்த ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே, இந்த நாளை பார்க்க செய்ததற்காக நன்றி. இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாள், பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்து ஆசீர்வதியும். இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வேண்டுதலையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய திருவுளத்தின்படி உம்முடைய பிள்ளைகளுடைய வேண்டுதலை நீர் நிறைவேற்றி தாரும். ஆண்டவரே, நம்பிக்கையோடு பக்தி முயற்சியோடு உம்மை தேடி வரக்கூடிய ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்தருளும். இதோ அந்த நாளிலே நோயாளர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மையே தஞ்சமென நம்பி இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுக்கு நீர் ஒருவரே மருத்துவர், உம்மால் மட்டுமே கூடும் என்று நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். இவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ கடன் பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள், அந்த தொல்லைகளிலிருந்து விடுதலை பெறும்படியாய் அற்புதமாய் அதிசயமாய் நீர் அந்த பிள்ளைகளை காப்பாற்றும். ஆண்டவரே, எங்களுடைய தொழிலை ஆசீர்வதியும், நல்லதொரு வேலை வாய்ப்பை தாரும். எங்களுடைய பணி வாழ்க்கையில், எங்களுடைய வேலை தளங்களில் இருக்கக்கூடிய சவால்களையெல்லாம் ஆண்டவரே நீரே சரி செய்து தருவீராக. நாங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளிலும் வெற்றி பெறும்படியாய் ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஞானத்தை தாரும். எங்களுக்கு வலுவூட்டும் ஆண்டவரே, எங்களை தேற்றும். நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தருவீராக. இதோ படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஞானத்தினால் நிரப்பும் ஆண்டவரே. இதோ பிள்ளைகளை குறித்து கவலையோடு எத்தனையோ பெற்றோர்கள் இருக்கிறார்கள். திருமண காரியங்களுக்காகவும், குழந்தை செல்வத்திற்காகவும், வேலை வாய்ப்பிற்காகவும் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, உங்களுடைய வேண்டுதலை கேட்டருளும். எந்த தீமையும், எந்த விபத்தும், எந்த நோய் நொடிகளும் எங்களை நெருங்காதபடியாய் ஆண்டவரே, உம்முடைய வான தூதர்களின் பாதுகாப்பில் எங்களை நீர் வழி நடத்துவீராக. இதோ இந்த நாள் மகிழ்ச்சியின், வெற்றியின், ஆசீர்வாதத்தின் நாளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளில் கூட எங்கள் மத்தியில் வாழ்ந்து மரித்தவர்களை நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆன்மாக்களுக்கு நித்த இளைப்பாறுதலை கொடுத்து நிறைய எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பராகிய கிறிஸ்து வழியாக தந்தையை உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமேன்.